வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங் வெல் சேனல்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று ஆடுகளுக்கான முதலுதவி மூலிகை மருத்துவத்தில் ஆட்டுக்கொள்ளை நோய்க்கான மூலிகை மருத்துவ முறைகளை பார்க்கலாம். இதனை பிபிஆர் என்றும் கூறுவார்கள். இந்நோயானது ஒரு வகை நச்சுயிரினால் ஏற்படுகிறது, அதாவது வைரஸ்னால ஏற்படுகிறது. நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் 6 முதல் 8 நாட்கள் வரை இருக்கும். வாயில புண்ணு, கண்ணு மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடியும். வயிற்றுப்போக்கு காணப்படும். இதுதான் நோயினுடைய அறிகுறிகள். ஆடுகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும். இந்த நோயினை கட்டுப்படுத்த தடுப்பூசி, பிபிஆர் தடுப்பூசி போடுறது அவசியம். நோயுற்ற கால்நடைகளுக்கு, ஆடுகளுக்கு செய்ய வேண்டிய மூலிகை வைத்தியம் என்னென்னா, அதுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் வந்து சின்ன சீரகம் 15 கிராம், வெந்தயம் 15 கிராம், மஞ்சள் 5 கிராம், பிரண்டை 5 கொழுந்து, மிளகு 5 எண்ணிக்கை, பூண்டு 5 பல், முருங்கை இலை 50 கிராம், கருப்பட்டி 500 கிராம். இந்த மூலப்பொருட்கள் தான் தேவை. இந்த மருந்து எப்படி செய்கிறதுனாக்க, மேற்கண்ட பொருட்களில் சின்ன சீரகம், வெந்தயம் மற்றும் மிளகினை இடித்து, பின்பு அதை வந்து என்ன பண்ணும், இது கூறப்பட்ட மற்ற பொருட்களுடன் சேர்ந்து அரைச்சி இக்கலவை என்ன பண்ணும், சின்ன சின்ன உருண்டைகளாக உப்பில் கலந்து நாக்கின் மேல் தேய்த்து ஒரே வேளையில் அனைத்து உருண்டைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிதானமாக உள் செலுத்தணும். இதுக்கு தேவைப்படும் உப்பு வந்து ஒரு 15 கிராம். இப்போ நாம் சொன்ன மருந்து இதையெல்லாம் ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு கொடுக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வைத்தியம் செய்யாமல் அதுக்கு வருமுன் காப்பதற்காக பிபிஆருக்கு தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு மிகவும் சிறந்தது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.